ஆகவே ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு சக்சஸ் வேணும் அப்படின்னா, அல்லது ஒரு சேலஞ்ச் எடுத்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா, அல்லது ஒரு கோல்ல நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைவ் பிரின்சிபிள்ன்றது பேஸ், அது எனக்குள்ள இருக்கணும். அதுல சப்கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு. இதுதான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டோட ஓவரால் வந்து வெற்றி தோல்வியை முடிவு பண்ணக்கூடியது. எல்லா காலத்திலுமே முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த ஒரு குருஷியல் பீரியட்ல அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு குவாலிட்டியா வச்சிருக்கேன் ரொம்ப முக்கியம். அதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து ஒரு மைண்ட் செட். மைண்ட் செட்டு நீங்க எடுக்கிற முடிவால் உருவாகிறது, சூழலாலோ சந்தர்ப்பத்தாலேயோ யாரோ சில பர்சனாலேயோ ஒரு நிகழ்வாலேயோ வர்றது கிடையாது. நீங்க எடுக்கிற முடிவு தான். அப்ப எந்த மாதிரி முடிவை டிசம்பர்ல நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க? ஏன் டிசம்பர் மாசம் உங்களுக்கு முக்கியம்? அதான் அந்த விதை என்னன்னு கேக்குறேன் உங்களை. வாட் இஸ் மைனஸ் பாயிண்ட் ஆஃப் மிஸ்டர் கிரிபிரசாத்? விதை இல்ல. என்ன விதை இல்ல? இந்த டிசம்பர் மாசம் எனக்கு வந்து சக்சஸ் ஏன் வேணும்? எனக்கு பொதுவா சக்சஸ் வேணும். அது ஓகேப்பா, அது உலகத்துல எல்லாருக்குமே இருக்கு. இந்த டிசம்பர் மாசம் சக்சஸ் ஏன் வேணும்? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாசத்துக்கு ஏன் சக்சஸ் வேணும்ன்றதுக்கு உங்ககிட்ட தெளிவான விதை இல்லை அப்படின்னா, அதை நீ பராமரிக்கிறதுக்கோ, அதை சீரூட்டு பாக்குறதுக்கோ, அதை வளர்க்கறதுக்கோ போதுமான முயற்சி உங்ககிட்ட வராது, ஆக்டிவிட்டிஸ் வராது. தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்க மைண்ட் செட் வந்து காரண காரியத்தோட இந்த டிசம்பரோட வெற்றிக்கு ஸ்ட்ராங்கா இருக்க. சின்ன உதாரணம் பாருங்க. ஐ வில் டேக் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் சார். ராமகிருஷ்ணன் சார் வந்து இன்கம்கா ஒர்க் பண்ணுமா? தேவையில்லை. ராமகிருஷ்ணன் சார் வந்து அடையாளம் அதற்கு தேவையில்லை. ராமகிருஷ்ணன் சார் வந்து ஒரு புதிய சகாப்தத்துக்காக அவர் ஃபைட் பண்றது. என்ன சகாப்தம்? அவர் வாழ்க்கையில எம்டிஆர்டி ஒரு கனவு, அந்த கனவு அடைகிறாரு. அவர் வாழ்க்கையில சிஓடின்றது மிகப்பெரிய கனவு. அது ஒரு லட்சிய விஷயம். அது வந்து கொஞ்சம் பேர் தான் சொந்தமான விஷயம். சிஓடின்ற விஷயம் அவர் முடிச்சாருன்னா இண்டஸ்ட்ரி அவர் திரும்பி பார்க்கும், தன் சமுதாயம் திரும்பி பார்க்கும், ஒரு குடும்பம் திரும்பி பார்க்கும். அவரே அவர் திரும்பி பார்க்க லெட்டர்ஸ் பண்ணி அவரே அவர் திரும்பி பார்க்கக்கூடிய கட்டாயத்துக்கு வந்துருவார். ஒரு 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 ட்ரேடை கிரியேட் பண்றோம், அந்த டேர் கூட மைண்ட் உட்காரும், அதுக்கேற்ற மாதிரி பாண்டி லாங்குவேஜ் வரும், அதுக்கேற்ற மாதிரி நாலேஜ் ஸ்கில் டெவலப் ஆகும். ஏன்னா ஃபியூச்சர்ல சிஓடி பண்ணக்கூடிய கட்டாயம் மைண்டுக்குள்ள வரும். ஸோ பர்சனாலிட்டி ஷிஃப்ட் ஆகும். அந்த பர்சனாலிட்டி ஷிஃப்ட்டுக்கு பேஸ் எங்க இருக்கு? அவருக்கு சிஓடி, அருள்மணிக்கு எப்படி வீரியமான விதை. அருள்மணி இப்ப அவருக்கு வந்து காசு போனாலும் செகண்டரி, ஆனா அருள்மணி எடுத்தீங்கன்னா அது பிரைமரி. 5 லட்சம் ரூபாய் இன்கம் என்ன சம்பாதிக்க முடியும் டிசம்பர்? எப்போ 5 லட்சம் பிரீமியம் கொடுத்தா 5 லாக் ரூபீஸ் இன்கம் இஸ் எ கிரேட் இன்கம். என்னோட லைஃபோட பிரச்சனைகள், பைனான்சியல் ப்ராப்ளம் ஒருவேளை எனக்கு இருக்குதுன்னா அது ஒரு மேஜர் போர்ஷன் தான் வெளியே வர முடியும். 30 நாள் வாழ்க்கை முடிவு பண்ணும். பெருசா தேகலாம் பண்ண தேவையில்லை. என்ன செய்யணுமோ அதை சின்சியரா சீரியஸா பண்ணா போதும், எனக்கு ஒரு பெரிய இன்கம் வரும். அந்த இன்கம் என்னோட லைஃபோட அடுத்த ஷிஃப்டிங்க்கு ஒரு அடிப்படை காரணமா இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீரிய விதை இருக்கும். அந்த வீரிய விதை உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க ஒரு சிறந்த விவசாயியா இருக்க முடியாது. உங்க பிசினஸ பராமரிக்க கூடிய ஒரு சிறந்த விவசாயியா நீங்க இருக்க முடியாது. நல்ல வீரியமான விதையே இல்லாத ஒரு விவசாயி என்ன உழைச்சி என்ன கஷ்டப்பட்டு என்ன நடக்கும்? அவரால் எதுவும் பண்ண மாட்டாரு. விதையா கிடையாது, என்ன பண்ண போனோம்? ஒதுக்கி முடங்கி கிடப்பாரு. ஊருக்கு முன்னாடி என்ன செய்வாரு? நானும் ஒரு விவசாயின்னு சொல்லி ஒரு போர்வியில அவர் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ ட்ரை பண்ணுவாரு. அது ஒரு போர்வை வாழ்க்கையை வாழ்ந்துருவாரு. ஏன்னா ஊர் உலகத்துக்கு நம்ம ஒரு விவசாயம் காமிச்சுக்கணும்ல அதுக்காக. ஆனால் நிஜ விவசாயம் அவரால் இயங்க முடியாது, காரணம் கையில விதை கிடையாது. சோ மைண்ட் செட் அப்படின்றது 5 பிரின்சிபிள்ல ஒரு பிரின்சிபிள். அந்த மைண்ட் செட் சிலருக்கு ஒரு அடையாளம், சிலருக்கு மணி, சிலருக்கு கமிட்மெண்ட், சிலருக்கு போராட்டத்துக்கு வெளியே வரக்கூடிய இயல்பு, சிலருக்கு தன்னோட வாழ்க்கையோட ட்ரீம். அது யாருக்கு எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் வீரியமான ஒரு விதை உங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இந்த 30 நாள் 300 மணி நேரமும் கணக்குது. Because 30 into 10 hours. இல்லனா அப்படின்னு நீங்க 10 நாள் ஓடிச்சு, அப்படியே நீங்க 20 நாள் ஓடிச்சு, அப்படியே நீங்க மாசம் ஓடிச்சு, அப்படி போகும் டைம். ஆனா வீரியமான விதை இருந்துச்சுன்னா அந்த விதை கண்ணு முன்னாடி செழிப்பா வளரணும், கொண்டு வரணும்ன்ற அந்த ஆதங்கம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா 300 மணி நேரம் கண்ணுக்கு தெரியும். மைண்ட் செட் நம்பர் 2. மைண்ட் செட் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? மைண்ட் செட் எதுக்காக? மைண்ட் செட் வந்து என்ன செய்யணுமோ அதை தொடர்ந்து தெளிவா ஆக்கப்பூர்வமா அழகா செய்யறதுக்கு மைண்ட் செட். அப்ப ஆக்ஷன் பிரின்சிபல் 2, ஆக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்.
ஏன் முதல்ல மைண்ட் செட் சொல்றோம், மைண்ட் செட் இல்லைன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் இடமே கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொன்ன 30 நாள் வந்து 3 நிமிஷத்துல ஒன்று போய் சேர்ந்து முடிஞ்சிடும். அதே மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்தால் 300 மணி நேரம் முன்னாடி நிற்கும். செதுக்கி செதுக்கி செலவு பண்ணுறீங்க. வீரியமான விதைய கையில வச்சிருக்கேன், அதற்காக நான் இயங்க போறேன். வீரியமான விதை இருக்கிறதால நான் இயங்கறத தடுக்கவே முடியாது, அழகா நான் இயங்கிடுவேன். அந்த இயக்கம் எதை நோக்கி இருக்கணும்னா, இன்சூரன்ஸ் தொழில ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டோட விளைவுகளை ரியாக்சன்ஸ் தரக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கும். என்னது, ஹவு மச் ஆஃப் டைம் யூ ஆர் ஸ்பெண்டிங், நேரத்தை எவ்வளவு கொடுக்க போற, எவ்வளவு ப்ராஸ்பெக்டிங், எவ்வளவு பிரசன்டேஷன். இப்ப நம்ம உள்ள பேச டைம்ல நான் சொல்றேன், இதுல த மோர் டைம் யூ கிவ், த மோர் ப்ராஸ்பெக்ட் யூ கிவ், த மோர் பிரசன்டேஷன் யூ கிவ், ultimately the result is more. சந்தேகமே வேண்டாம், நம்பர் கேம். அதிகமான நேரம், அதிகமான வாய்ப்பாளர்கள், அதிகமான சேல்ஸ் ஸ்டாஃப்ஸ், முடிஞ்சு போச்சு. பிரசன்டேஷன் சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா, இட்ஸ் a நம்பர் கேம். சோ இரண்டாவது பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டிஸ் வரும்போது இந்த மூணுத்துல தான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் முத்த வாழ்க்கை. இதுக்குள்ள சப்ரிட்டி நிறைய இருக்கு. ஏன் நேரத்தை தருமுள்ள, எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், அதெல்லாம் வேற. ப்ராஸ்பெக்ட் இருக்கா இல்லையா, இல்லைன்னா என்ன பண்ணு, இந்த 30 நாள்ல இன்ஸ்டன்ட் ப்ராஸ்பெக்ட் சொல்லுவோம். அப்படியே உடனே டக்கு ஒரு வாரத்துக்குள்ள டக்கு டக்கு ப்ராஸ்பெக்ட் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரைட். மூன்றாவது முக்கியமான பிரசன்டேஷன். ஒரு நாளைக்கு வந்து கண்ணன் சார் தெரியும், 4-5 பிரசன்டேஷன் வீட்டுக்காக போக கூடாதுன்றேன். பிகாஸ் 5 லட்சம் இன்கம், லைஃபுடைய முதல் ஒரு டைட்டில், MDRT ஃபர்ஸ்ட் டைம், அது சாதாரண விஷயம் கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு கனவு. இன்சூரன்ஸ் உலகம் முழுக்க இருக்கிற இன்சூரன்ஸ் ஏஜென்ட்களோட கனவு. அந்த கனவு ஒருத்தருக்கு நிறைவாருதுன்னா, உலகம் முழுக்க இருக்கிற இன்சூரன்ஸ் ஏஜென்ட்களுக்குள்ள கனவு ஒருத்தர் நிறைவேற்றுறாருன்னா, அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், அதுக்கு ஒரு உழைப்பு இருக்கணும், அதுக்கு பின்னாடி சாக்ரிஃபைஸ் இருக்கணும். ஒரு நாளைக்கு 5 பிரசன்டேஷன் கொடுக்காம வீட்டுக்கு போக கூடாது. சோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மைண்ட் செட், செகண்ட் பிரின்சிபல் ஆக்ஷன் ஓரியன்ட். ஆக்ஷன் போது மூணுக்குள்ள அணைங்க போச்சு, டைம், ப்ராஸ்பெக்ட், 5 பிரசன்டேஷன். மூணாவது, இந்த ஆக்ஷனை சும்மா கொடுத்தா ரிசல்ட் வராது, அத நாலேஜ் ஸ்கில்லும் கலந்து கொடுக்கிற ஆக்டிவிட்டிஸா இருக்கும். சும்மா மைண்ட் ஏதோ சும்மா அப்படி பேசிட்டு போக கூடாது. ஒரு 10 இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பேசுறாரு, ஒருத்தருக்கு வந்து பயங்கரமான வெற்றி, இன்னொருத்துக்கு வெற்றியே இல்ல. ஏன்பா இன்னொருத்துக்கு வெற்றி இல்ல, அவரும் LIC ப்ராடக்ட் தான் கையில வச்சிருக்காரு, அவரும் அதே நேரத்தை கொடுக்கறாரு, அவரும் அதே டீம் ஏன் கொடுக்கல அப்படின்னா, அவர் தன் நேரத்தை கொடுத்தாரு, ஆனால் அந்த நேரத்துக்குள்ள எதை செய்ய வேண்டுமோ அதை தகுதியா செஞ்சாரா. தகுதின்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணு, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தகுதியா செஞ்சாரு எப்படி, நீங்கள் ஒரு செயலை செய்யும் போது சாமர்த்தியமாக செய்ய வேண்டும், ரிசல்ட் ஓரியன்ட் தரக்கூடிய முறையில் செய்ய வேண்டும். ஒரு செயலை செய்யறது வேற, ஆனா ரிசல்ட் வரமா செய்யறது வேற. ஒரு செயலை கடக்கிறதுன்றது எல்லாரால கடந்துடலாம், ஆனா ரிசல்ட் தருதா தெரியாது. ஆனா கொஞ்சம் பேர் கடந்தாவே கண்டிப்பா ரிசல்ட் வரும். எப்படி, அதை கரெக்டா பண்ணுவாங்க. கரெக்டா பண்றதுதான் நாலேஜ் அண்ட் ஸ்கில். உங்களுடைய நேரத்தை கொடுத்து ப்ராஸ்பெக்டிக்கு உங்க நாலேஜ் ஸ்கில் என்ன யூஸ் பண்ண போறீங்க, பிரசன்டேஷனுக்கு உங்க நாலேஜ் ஸ்கில். நாலேஜ் ஸ்கில்னா என்ன, ஒரு மனிதனோட தனித்துவம், ஒரு மனிதனோட திறமை, ஒரு மனிதனோட அணுகுமுறை. இது எவ்வளவு சாமர்த்தியமா செய்ய போறீங்க, எவ்வளவு ரசிச்சு செய்ய போறீங்க, எவ்வளவு இன்வால்வ் ஆகி செய்ய போறீங்க. சோ தட் இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். மூணாவது பிரின்சிபல், நாலேஜ் அண்ட் ஸ்கில்ல திறமையாக, சாமர்த்தியமாக, சாதுரியமாக, ஹைலியூ எஃபெக்டிவா கொடுக்கிறது. எப்படியும் கொடுக்க போறீங்க, அது சரியா கொடுங்க. ஐந்தாவதாக டூல், என்ன டூல் நீங்க வச்சிருக்கீங்க, நான்காவது டூல், என்ன பிரசன்டேஷன் கொட்டே மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கீங்க, பிரசன்டேஷன் ஃபைல் என்ன, எவிடன்ஸ் வந்து என்னென்ன வச்சிருக்கீங்க, என்ன சேல்ஸ் ஸ்டாக்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க இல்லையா. ஏன்னா முதல் இல்லாத தொழிலுக்கு, அது முதலீடு இல்லாத தொழில் அதிகமான லாபத்தை கொடுக்குதுன்னா, அப்ப வேற ஏதாவது விஷயம் அது அதிகமா கேக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு கவனம் செலுத்தணும், நம்ம நான் சொல்றதெல்லாம் அது கேக்குது. ஒரு தொழில் நீங்க முதலீடு போட்டு உட்காந்துட்டீங்கன்னா, அந்த முதலீடு உங்களுக்காக வேலை செய்யும். இங்க முதலீடு கிடையாது. அப்போ முதலீடு இல்லாம மத்த தொழிலோட அதிகமான மார்ஜின் இந்த தொழில் கொடுக்குதுன்னா, அப்போ இது வேற தொழில் இல்லாத எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை கேக்குது. நம்ம புரிஞ்சுக்கணும், மைண்டுக்கு நமக்கு அந்த வாய்ஸ் கேட்கணும் எப்பவுமே. நான்காவது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, வெப்பன்ஸ், டூல்ஸ்.
உங்க கொட்டேஷன்ஸ் என்ன மாடல்ல கையில வச்சிருக்கீங்க, எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு, எவிடன்ஸ் என்ன வச்சிருக்கீங்க, சேல்ஸ் ஸ்டாக்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டீங்களா, ரிவ்யூ பண்ணீங்களா, சோ அதை பவர்ஃபுல்லா பேசுற அளவுக்கு கான்பிடன்ஸ் வந்துருச்சா, அந்த கான்பிடன்ஸ் எப்ப வரும், பேசி பார்த்து தெளிவு வரும்போது கான்பிடன்ஸ் வரும், எவிடன்ஸ் கையில வச்சிருந்தா வரும். நல்ல அழகான ஒரு ஸ்கிப்ப பாருங்க. இப்ப லைஃப் லாங் இன்கம் பத்தி நீங்க பேசணும் ஆசைப்படுறீங்க, வெறும் வாயில பேசினா வராது. லைஃப் லாங் இன்கம் சம்பந்தமா கையில கொட்டேஷன் இருக்கு, அது சம்பந்தமா வாழ்வியல் ஒரு மெட்டீரியல் இருக்கு, வேற ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. இப்ப இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். பிகாஸ் யூ ஹேவ் பியூட்டிஃபுல் மெட்டீரியல்ஸ் டு டாக், டு ஷோ, டு டிஸ்கஸ். சோ நான்காவது மிக முக்கியமான வெப்பன், புத்திசாலித்தனமாக சாமர்த்தியமாக வேலை செய்யணும்னா அதுக்கு சில வெப்பன் இருக்கணும், அந்த வெப்பன் நம்ம கையில இருக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஐந்தாவது கடைசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் அடாப்டிங் நியூ ஐடியாஸ் மெத்தட். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க சரியான பாதையில் போயிட்டு இருக்கீங்களா அப்படின்றத ரீசெக் பண்ணுமா இல்லையா. எவ்ரிடே ஒரு 10-15 minutes உட்கார்ந்து இன்னைக்கு நாள நீங்க ரிவ்யூ பண்ற பழக்கம் இருக்கா? பிகாஸ் ஷார்ட் டேர்ம்ல யூ ஹேவ் டு சக்சீட். ஒரு ஷார்ட் டேர்ம்ல சக்சஸ் வேணும்னா நம்முடைய அலந்து செலவு பண்ணும், செலவு பண்ணது சரியான ரிவ்யூ பண்ணணும், அதை மாடிஃபை பண்ணணும் தப்பா இருந்தா. எவ்ரிடே ஒரு 1/2 hour உட்கார்ந்து இன்றைய நாளை நீங்க சிந்திச்சு அலசணும். என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டோம், என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டோம், நடந்ததா, நடந்ததா என்றால் அது ரிசல்ட் ஓரியண்டட் நடந்ததா, நடக்கவில்லை என்றால் என்ன காரணம், இன்னைக்கு நான் ஆசைப்பட்டது நடக்கலாம் என்ன காரணம், இன்னைக்கு நான் ஆசைப்பட்டது நடக்கலாம் என்ன காரணம். முடிவு பண்ற தொழில நான் நினைச்சது தவிர்க்க முடியாத கண்டிஷன் இன்னைக்கு வர வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் ரிவ்யூ பண்ணுங்க, அந்த நாள் ஒரு 1/2 hour உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணுங்க. இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டோம், நடந்தா இல்லையா, ஏன் நடந்தது, ஏன் நடக்கல, வாட் இஸ் தி ரிசல்ட் ஓரியண்டட் ஆக்டிவிட்டிஸ். ப்ராஸ்பெக்ட் மட்டும் எவ்வளோ நேரம் உட்காங்க, ப்ரெசன்டேஷனுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக பண்ண, எப்படி இருந்தது, என்ன அப்ஜெக்ஷன் கேட்டாங்க, எல்லாத்தையும் என்னால் பதில் சொல்ல முடிஞ்ச முடியலையா. இன்னைக்கு நாள 30 days நான் வந்து ஒரு பெரிய குவாண்டம் ஆஃப் சக்ஸஸ் கொடுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃபோட எபிசோட் அதை வந்து நல்லா அந்த 10 minutes நல்லா இழுத்து அழகாக செலவு பண்ணக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம இருக்கணும், அந்த திட்டங்கள் நம்மகிட்ட இருக்கணும். இது நடந்ததா இல்லையான்னு ரிவ்யூ பண்ணணும். இந்த ரிவ்யூவில் நியூ ஐடியாஸ் மெத்தட்னு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவேன், என்ன ஃபோக்கஸ் நியூ ஐடியா மெத்தட். அது நம்ம நியூ ஐடியா என்ன, ஒரு 4 days ஒர்க் பண்ணுறீங்க, நீங்க சில ஐடியா வச்சு ஒர்க் பண்ணீங்க, அது ரிசல்ட் கொடுக்குது கொடுக்கல தெரியுது, வேற யுத்திகளை மாத்தலாமான்னு சொல்லி ஆல்டர்னேட்டிவ் வரணும். 30 days திங்க் பண்ணக்கூடாது. எவ்ரி வித்தின் எவ்ரி வீக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற ஐடியாஸ் நாலேஜ் ஸ்கில்ஸ் வந்து எஃபெக்டா இருக்கா, ரிசல்ட் ஓரியன்டா இருக்கா அப்படின்றத அந்த வாரம் ரிவ்யூ பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜி உடனே மாத்தணும். Because most of the time you are working under assumption. நேத்தும் கூட முதல்ல கூட எம்டிஆர் சொன்ன அசம்ஷன் ஒர்க் பண்ற நம்ம, அப்ப ப்ராபபிலிட்டி நிறைய பேர் தேவைப்படுது. நான் சொன்னேன் வாட் இஸ் தட் அசம்ஷன், என்ன யூகத்தின் அடிப்பில் நம்ம வேலை செய்யறோம், ஃபார்முலா கிடையாது. இங்க அந்த யூகம் வெற்றி அடையணும்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் யூகம் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லக்கூடாது, ஆனா நிறைய ஆக்டிவிட்டிஸ் தான் யூகம் ஒர்க் ஆகுது. சின்ன உதாரணம் சொல்றேன், எனக்கு 1 acre லேண்ட் இருக்கு, அந்த 1 acre லேண்ட்ல தான் நான் வந்து தண்ணி பம்ப்செட் போடணும் ஆசைப்படுறேன், நிலத்தடி நீர் எடுக்கணும் ஆசைப்படுறேன். எனக்கு ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, என்னோட இடம் கம்மி. எனக்கு 10 acre லேண்ட் இருக்கு, இந்த 10 acre லேண்ட்ல இருந்து நான் நிலத்தடி நீர் எடுக்கணும்னு சொல்லும்போது போர்வெல் நான் போடலாம். இப்போ 9 times எனக்கு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு இருக்கு. 1 acre வந்து அதுக்குள்ளதான் வேற வாய்ப்பு இல்லை, லக்கிலி எனக்கு அமையணும் இல்லைன்னா கிடையாது. ஆனா 10 acre இருக்குன்னா நான் போர்வெல்ல 9 times வந்து மற்ற இடத்துல நான் ப்ராபபிலிட்டி, திஸ் இஸ் கால் எக்ஸ்டெண்டல் ப்ராபபிலிட்டி. உங்களுடைய வாய்ப்புகள் வந்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்குள்ள குறுகிய காலத்தில் வந்து ஒரு அசம்ஷன் பேஸ்ல ரிசல்ட் வேணும்னா நான் யூகிக்கிறேன், இவரை போய் பார்த்து இவர்கிட்ட பேசினால் எனக்கு ரிசல்ட் வரான்னு யூகிச்சு தான் நான் போய் வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல. அந்த யூகம் வெற்றி அடையணும்னா 1 acre இருக்கக்கூடாது, 10 acre மாதிரி 10 acres இருக்கணும். சோ ப்ராபபிலிட்டி இஸ் வெரி ஹை. இது வந்து சயின்ஸ் மேக்ஸ் இது. கடைசி விஷயம் ஏன் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் சொல்றானே, ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்னா ஒரு வாரம் வேலை செஞ்சிட்டேன், 4 weeks 1 week போயிடுச்சு, நான் ஏற்கனவே சில விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கேன், ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, அந்த வாரம் சரியா போச்சா போலையா, யார் காரணம், மேக்ஸிமம் தான் காரணமா இருப்பேன், எப்படி மாடிஃபை பண்ணிக்கிறது, சரி நான் கரெக்டா ஒர்க் பண்ண ரிசல்ட் வரல, அப்ப எந்த இடத்துல யுக்தியை மாத்தணும், ஸ்ட்ராட்டஜி எங்க மாத்தணும்,
ப்ராஸ்பெக்ட் இல்லையா, ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இல்லையா, மெட்டீரியல்ஸ் இல்லையா, சேல்ஸ் ஸ்டாக்ஸ் இல்லையா, சம்வேர் சம்திங் சேஞ்சஸ் நடக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் மாற்றம் ரைட். ஸோ இந்த ஐந்து ஏரியா உலகம் முழுக்க இன்சூரன்ஸ் தொழில யார் இருந்தாலும் அவங்களுடைய வெற்றி தோல்விகளை முடிவு பண்றது இந்த அஞ்சு ஏரியா தான். இதில் எல்லாமே அடங்கி போச்சு. நம்பர் ஒன் மைண்ட் செட், நம்பர் டூ ஆக்ஷன், நம்பர் த்ரீ நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஹவு யூ ஆர் யூசிங் வித் இன் த ஆக்ஷன், நம்பர் டூ ஃபோர் வந்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் என்ன வெப்பன்ஸ் என்ன யூஸ் பண்றீங்க, கடைசியாக ஃபோக்கஸ் மைண்ட் செட்ல ஒர்க் பண்றான்ற ரிவ்யூ பண்றது, தென் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் போறது. இந்த ஐந்து விஷயத்துல தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சக்சஸ் இருக்கு. இதை மற்ற நாள் யூஸ் பண்றோமோ இல்லையோ, ஒரு ஷார்ட் பீரியட்ல பிக் சக்சஸ் பாருங்க. சராசரியா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டோட வருமானம் இந்தியால உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இட் இஸ் 1.6 lakhs ஒரு வருஷத்துல வருமானம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஏஜென்ட்ஸ் divided by total income, total income LIC ல வந்து ஏஜென்சி கொடுத்த டோட்டல் இன்கம் நம்பர் ஆஃப் ஏஜென்டால வகுத்தீங்கன்னா ஒரு சராசரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒரு வருஷத்துக்கு 1.25 lakhs சம்பாதிக்கிறான் தான் டேட்டா சொல்லுது. இந்த மாசம் அருள்மணி 5 lakhs சார் எய்ம் பண்றாரு. ராமகிருஷ்ணன் சார் வந்து பாத்தீங்கன்னா 10 lakhs எய்ம் பண்றாங்க. கண்ணன் சார் 5 lakhs எய்ம் பண்றாரு. சராசரி 1.5 lakhs வருஷத்துக்கு. ஆனா ஒரு மாசத்துல ஒரே மாசத்துல சராசரியை விட 3-4 times we are attempting, 10 times attend பண்றோம். அப்ப சராசரியை விட நாம் 10 times மாறி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கொஞ்சமாவது மாறி ஒர்க் பண்ணாதான் ரிசல்ட் வரும்ன்றதை நீங்க மைண்ட்ல பதிவு வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ டைம் நாளைகள் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட எப்பவுமே பேசிட்டு இருக்கேன், ஒவ்வொரு வரும்போது ஒரு தலைப்புகளை பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு பேசின தலைப்புகள் ஒரு மிக முக்கியமான தலைப்பு, இந்த ஐந்து ஏரியாவுக்குள்ள உங்களோட ஸ்ட்ராட்டஜி. நான் தான் கேட்ட வந்திருந்தேன், What is your strategy to succeed in December? ஒரு கேமுக்கு போறதுக்கு முன்னாடி, ஒரு பயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி, ஒரு நிகழ்வு வந்து செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு யுக்திகளை வந்து மனசுக்குள்ள போட்டு பிளான் பண்ணி வைக்கணும், அது மேல பயணம் செய்யணும். அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் டூயிங் த வேர்ல்ட். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட். ஸோ இந்த மார்ச் மாசம் இந்த ஐந்து விஷயங்கள்ல நீங்கள் வந்து மிக திறம்பட கையாண்டு டிசம்பர் மாசம், சாரி டிசம்பரை பொறுத்தவரை நம்ம டீம் ரொம்ப முக்கியம். மார்ச் விட நம்மளுக்கு டிசம்பர் முக்கியம், பிகாஸ் இந்த டீமோட குட்வில், நேம், ஃபேம், ஐடென்டிட்டி எல்லாமே இந்த டிசம்பர் தான் அடங்கியிருக்கு. அதனால அஸ் எ லீடர் ஐ எம் வெரி ஸ்ட்ராங், வெரி வைப்ரன்ட் இருந்துட்டு இருக்கேன். உங்க நீங்களும் அப்படிதான் இருக்கு நம்புறேன். ஆனால் வெறும் ஸ்ட்ராங் வைப்ரேஷனா இருந்தா மட்டும் பத்தாது, என்ன செய்யணுமோ அதை எப்படி செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்கு முன்னால இந்த அஞ்சு விஷயத்துல நீங்க போக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரெக்கார்டட். நான் உங்களுக்கு முடிச்சா திருப்பி நான் அனுப்பிச்சுறேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அந்த டிசம்பர் மாசத்துல நம்ம சாதனைகள் எல்லாமே, நம்ம ஆசைகள், கனவுகள் எல்லாமே பெரிய 100% வெளியே வரணும். மைண்ட் செட்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு, ஆக்ஷன் பிளான் பண்ணிட்டு, நாலேஜ் ஸ்கில்ல உள்ள கொடுத்துட்டு, டூல்ஸ் அண்ட் வெப்பனை பயன்படுத்திட்டு, வீக்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு, லெட் அஸ் சக்சீட். கே சார், தேங்க்யூ.